படிச்சிருக்கிற ஒரு பிஎல் தேனப்பன் அவர்கிட்ட பல வருஷமா விசுவாசமா வேலை செஞ்சுட்டு இருக்கவர் பாரதிராஜா. அவருக்கு ஒரு பையன் விதான். பிஎல் தேனப்பன் மரக்கடை வச்சிருக்கிறத சைடு பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய மெயின் பிசினஸே வேற. அதாவது நம்ம இப்ப கரண்ட்ல இருக்கிற அரசியல்வாதிய மாதிரி ரொம்ப கேவலமான வேலைகள்லாம் எதுவும் செய்யாம நீதி நேர்மையா கடத்தல் வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட வேலை செய்யறது பாரதிராஜா குடும்பம் முதற்கொண்டு ஊர்ல யாருக்குமே பிடிக்கல. இதனால விதார்த்தனுடைய கல்யாணமும் தடைபட்டு போகுது. இப்ப 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஐம்பொன் சிலையை இங்க இருந்து சென்னையில கொண்டு போய் கொடுத்துட்டு அதை பணமா மாத்திட்டு வர வேண்டிய வேலைகள் அதை பாரதிராஜாவை கொடுக்குறாங்க. பாரதிராஜாவும் ஒரு குரங்கு பொம்மை பிரிண்ட் பண்ணுன ஒரு பேக்ல அந்த சிலையை தூக்கி போட்டு போறாரு. இங்க இருந்து 1000 ரூபாய் இருந்தாலும் மெட்ராஸ்ல டவுசர் அவுத்து விட்டுருவாங்க. இப்ப ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிலையை கொண்டு போயிட்டு காசா மாத்திட்டு வந்தாரா? அங்க அவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன? கடைசியா நடந்தது என்ன? அந்த குரங்கு பொம்மை பேக் எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆச்சு, என்னதான் ஆச்சு அப்படிங்கறது அந்த படத்தினுடைய கதை. விதார்த் இன்னைக்கு நாம பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க நடிகர்கள்ல விதார்த் ஒரு ஆள் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா விதார்த் பிரேமில் இருந்தாலே குறைந்தபட்சம் நம்பிக்கையா இருக்கும் இந்த படம் கண்டிப்பா வித்தியாசமான ஒரு படமா இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கு. அந்த நம்பிக்கை இதுலயும் காப்பாற்றப்பட்டிருக்கு. என்ன அருணாச்சலம் படத்துல பாட்சா கிளைமாக சுத்தி போட்டு கவர் பண்றது மாதிரி இவர் இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள்ல இருக்கிற இவருடைய சாப்புகளை வெட்டி வெட்டி இதுல ஒட்டி வச்சா கூட எந்த விதமான பாதிப்பும் வராத அளவுக்கு நடிச்சிருக்கு. மற்றபடி இந்த மாதிரி வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுக்க கூடிய துணிச்சல் உள்ள விதார்த்தை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நம்ம கிராமத்துல நிறைய பார்த்திருப்போம், அவளை அப்பா அவரு குடும்பத்து மேல அவ்வளவு உயிரா இருப்பாரு, தன்னை நம்பின மேல விசுவாசத்தை அந்த அளவுக்கு காட்டுவாரு, உயிரே போனாலும் விசுவாசத்தை விட்டுறவே மாட்டாரு. ஆனா ஊர்ல அப்புறம் அவனை இழிச்சாமே மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல வந்து ரொம்ப அருமையா அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்றதும் நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா இன்டர்வெலுக்கு அப்புறம் வர்ற அந்த குமரவேல்கிட்ட பேசுற அந்த ஒரு 2 நிமிஷ கதையே போதும். எனக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு வாழ்த்தணும், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னா ஒரே ஒரு வழி, அவருடைய உள்ளங்கால 1000 முத்தங்கள் கொடுக்கலாம். இதுக்கு மேல இந்த படத்தின் மூலமா அவருக்கு விருது ஏதாவது கிடைச்சா கூட அது அந்த விருதுக்குத்தான் பெருமையே தவிர இவருக்கு எதுவுமே கிடையாது. ஹீரோயின் ரியலிஸ்டிக்கா இருந்தாங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றத வளர்க்கலாம். ஆனா இந்த படத்து ஹீரோயின் எங்க மேலத்திரு மாமா கருப்பையா மாமாவுடைய கொழுந்தியா மாமா மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. ஹீரோயின்னா அப்படித்தே இருக்கணுமா இப்படித்தே இருக்கணுமா அப்படிங்கிற இலக்கணத்தை போனா உடச்சு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருவேளை இவங்கதான் ஹீரோயினா அப்படின்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு இருந்தா கூட அடுத்தடுத்த சீன்கள்ல இவங்க தான்டா ஹீரோயின் அளவுக்கு அந்த பொண்ணும் ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அந்நியப்பட்டு தெரியாத ஒரு ஹீரோயின் இதுதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். படத்துல வர்ற அந்த மரக்கடை அதிபராக வர்ற பிஎல் தேனப்பன்ல இருந்து நான் கடவுள் கிருஷ்ணமூர்த்தியில இருந்து எல்லா பேருமே சின்ன சின்ன பிப்பாக்கெட்டு கேரக்டரா வர்றவர்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் கூட வந்து ரொம்ப தெளிவா நடிக்கிறதே தெரியாம நடிச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை. இதுல முக்கியமா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து குமரவேல். நம்ம ராதாமோகன் படத்துலதான் நம்ம நிறைய பார்த்திருப்போம் அவரை. அவர் இந்த படத்துல அதுலேயே ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு வர்ற அந்த ஏகாம்பரத்தை எப்படி நம்ம அவரை ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கண்ணாடி முன்னாடி அதை பேசி காமிக்கிற அந்த ஸ்டைலு, ஏன் அந்த மாதிரி நடிகர்களை எல்லாம் அதிகமாக நம்ம தமிழ் சினிமா பயன்படுத்தலை அப்படிங்கிற கோபம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கு. இதன் மூலமா அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைச்சு அவர் மிகப்பெரிய எதிர்காலம் அவர் கிடைக்கும்னு சொல்லி நம்ம நிறுவனம் சார்பாக அவரை வாழ்த்திக்கலாம். படத்துல மற்ற கேரக்டர்ஸுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசணும்னா ரொம்ப நேரம் படமே 1.5 மணி நேரம் தான். ஆனால் படத்தை பற்றி கிட்டத்தட்ட நம்ம 4 மணி நேரம் பேச வேண்டியது வரும். டெக்னிக்கலாக வந்து இசை அஜனீஸ், கேமராமேன் உதயகுமார் ரெண்டு பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு குறிப்பாக உதயகுமார் வந்து ரொம்ப கேண்டிட் கேமரா மாதிரி ரொம்ப அருமையாக அவருடைய வேலையை செஞ்சிருக்காரு. எதுலையுமே வந்து ஒரு செயற்கைத்தனம் மிகைப்படுத்துதல் இல்லை. அஜனீஸ் வந்து இது நமக்கு ஃபர்ஸ்ட் படம் கண்டிப்பாக அதை பெரிய அளவில் பண்ணிடணும் அப்படிங்கிற வெறி அவருக்கு தெரியுது. அதனால் அவர் அளவுக்கு அதிகமாக உழைச்சிட்டாரோ அப்படிங்கிற ஃபீல் ஏற்படாமல் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்ராஜடியான ஒரு விஷயம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வர்ற ஒரு மியூசிக்கை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆச்சு. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து வசனம், மடோன் அஸ்வின்ங்கிற ஒரு வசனம். அவர் பயங்கரமான நக்கல் நையாண்டி பிடிச்ச ஆள் போல தெரியுது. ஏன்னா அந்த பேக்கை தூக்கிட்டு போய் பக்கத்துல உள்ள ஒரு பெட்டி கடையில ஒரு விதார்த்து கேட்பாரு, ஆனா பக்கத்துல ஏதாவது நல்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சீனே போதும்னு நினைக்கிறேன் அவருடைய நக்கல் நையாண்டி தனத்தை சொல்றதுக்கு. அதே மாதிரி அந்த பிஎல் தேனப்பன் வர்ற காட்சிகள் அவர் பேசுற டயலாக் பூராமே நையாண்டித்தனத்தின் உச்சம். என்னென்ன இருமுறைங்க அப்படின்னு பாவம் வில்லனை ஒருத்தர் விசாரிச்சா, காலையில தம் அடிச்சேன், இரும மறந்துட்டேன், அதனால தான் இருமுறேன், வேற என்ன அப்படின்னு கேட்கறதெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வசனங்கள் யதார்த்தத்தை மீறாம அதே மாதிரி நமக்கு பிடிச்ச அந்த நக்கல் நையாண்டித்தனத்தோடு இருக்கிறது ரொம்ப அருமை. டைரக்டர் நித்திலன் நாளைய குணர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. ரொம்ப நாள் இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணா கூட நம்ம உள்ள போந்தோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமர்ஷியல் படங்கள்ல கமிட் ஆகாம ஏதாவது லவ் சப்ஜெக்ட்ல ரொம்ப சேஃப்டியான ஒரு இது பண்ணாம நான் நினைச்சது
கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்னு காத்திருந்து அடிச்சிருக்காரு வெற்றியை. படத்துல உள்ள ஒவ்வொரு ஃப்ரேமுமே அவர் அனுபவிச்சு ரசிச்சு ரசிச்சு செதுக்கிருக்காரு. இந்த நடிகர்கள் பூராம இவ்வளவு யதார்த்தமா நடிச்சதுக்கு இன்னொரு காரணம், இவர் எனக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கினது தான். படத்துல குறைன்னு சொல்லணும்னா ரொம்ப நேரமா தேடி தேடி பார்த்து ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த கிளைமேக்ஸுக்கு முந்தைய அந்த டிராஜடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குமரவேல் சம்பந்தப்பட்ட காட்சிகள் அவ்வளவு நேரம் இழுத்திருக்கணுமா அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தென்பட்ட குறையை தவிர மற்றபடி தேடி பார்த்தும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. கமர்சியல் கலீஜிகள் எதுவுமே இல்லாத புதுமையான யதார்த்தமான ஒரு இன்ட்ரெஸ்டான படம் பார்க்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ஃபுல் மீல். வாழ்த்துக்கள் குரங்கு பொம்மை டீம்.